நீர் மேலாண்மை மற்றும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் விமர்சனம் செய்தார். உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்வதுதான் தனது லட்சியம் என சிவகங்கையில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டை ஆளணும். அதனால அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைப்பதற்காக தொண்டை இல்ல உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும்.